ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் பைனரி ஆப்ரேஷன்னா என்னென்னு பார்த்தோம் டெஃபனிஷன் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் சம் இல்லை நிறையா எக்ஸாம்பிள்ஸே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனரி ஆப்ரேஷன் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது குரூப்புக்கான டெஃபனிஷன் தான் கரெக்டுங்களா ஸோ அதை பார்ப்போமா ஸோ டெஃபனிஷன் ஆஃப் க்ரூப் டெஃபனிஷன் ஸோ குரூப்புன்னா என்னென்னா

ஸோ நான் எம்டியாக இருக்கணும் ஏன்னா எம்டினால் அது ஒன்றுமே இருக்காது ஸோ எல்லா கண்டிஷன்ஸ் சட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ எம்டி வச்சு ஒன்றுமே யூஸே இல்லை ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எம்டி இட்ஸ் வேஸ்ட் ஓகே வேஸ்ட் இல்லை அதுவும் ஒரு சட்டத்தில் யூஸ் ஆகும் இந்த அனாலிசிஸ்லாம் யூஸ் ஆகும் வேஸ்ட் கிடையாது ஓகேவா ஸ்டார்னா தான் பைனரி ஆப்ரேஷன் நம்ம இந்த செட்டுக்கு என்ன பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறோமோ அதான் பைனரி ஆப்ரேஷன் ஆல்ரெடி நமக்கு பைனரி ஆப்ரேஷன் மீனிங் தெரியும் ஸோ ஒரு வேர்டு கூட உங்களுக்கு மீனிங் தெரியாமல் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஓகே ஸோ எல்லா வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதில் என்னென்ன ஃபாலோயிங் எக்ஸாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா அசோசியேட்டிவ் நிறைய பேர் ஆவாங்க எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கண்டிஷன் அசோசியேட்டிவாக க்ளோஷரில் அப்படின்னு ஆவாங்க ஸோ சொல்கிறேன் சொல்கிறேன் க்ளோஷர் ஏன் நான் நான் ஏன் எழுதலைன்னு சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் என்னென்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இங்கே ப்ராக்கெட்டு இங்கே ப்ராக்கெட்டு ஃபார் ஆல் ஏகமா பிகமா சி இன்ஜி ஸோ இதுக்கு பெயர் தான் அசோசியேட்டிவ் அதாவது குரூப்பில் இருந்து மூணு எலமெண்ட் எடுக்க போகிறேன் ஏபிசின்னு ஸோ அந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் ஆப்ரேஷன் அதாவது நம்ம பைண்ட் ஆப்ரேஷனை ஆப்ரேட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்புறம் அந்த ஆன்சரை இதோட ஆப்ரேட் பண்ணுவேன் இது பண்ணால் வர்றதும் இப்பறம் பிசிக்கு பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும் கரெக்டாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சரையும் இந்த ஏவியும் ஆப்ரேட் பண்ணுவேன் ஸோ இப்படி பண்ணி வர ரெண்டு ஆன்சரும் சேமாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எங்கேயா ஏதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது சொல்லணும் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் அதாவது ஏ ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஏபிக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட் போடணும் பிசிக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட் போடணும் இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஐடென்டிட்டி சாரி இன்வெர்ஸ் சொல்லுவான் ஐடென்டிட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஐடென்டிட்டி அதாவது ஐடென்டிட்டா தேர் எக்ஸிஸ்ட் இதுக்கு இதுக்கு சிம்பிள் பேர் என்ன தேர் எக்ஸிஸ்ட் ஓகே தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எலமெண்ட் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எலமெண்ட் இ இன் ஜி கால்ட் இ இன் ஜி கால்ட் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி ஆன் ஆன் இல்லை ஆஃப் வருமா ஓகே ஆஃப் ஜி ஜி ஓட ஆஃப் ஜி ஓகே ஆஃப் ஜி

அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தேர் இஸ் எக்ஸிஸ்ட் ஆன் ஒரு எலமெண்ட் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அதுக்கு பேர் தான் ஏ இன்வர்ஸ் எந்த எலமெண்ட் தானும் கரஸ்பாண்டிங் ஒரு எலமெண்ட் இருக்கும் ஓகே அந்த குரூப்பில் நூறு எலமெண்ட் இருந்தாலும் சரி ஆயிரம் எலமெண்ட் இருந்தாலும் சரி லேக்ஸ் க்ரோஸ் இருந்தாலும் சரி ஓகே ஸோ இட் வில் எக்ஸிஸ்ட் எலமெண்ட் ஏ இன்வெர்ஸ் ஆஃப் ஜி கால்ட் அண்ட் இன்வெர்ஸ் ஸோ அந்த எலமெண்ட் நான் இன்வெர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லணும்னா தட் எலமெண்ட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன் தட் எலமெண்ட்டும் இந்த ஏவும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இஸ் இக்குவல் டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஐடென்டிட்டிக்கு இந்த கண்டிஷன் அசோசியேட்டிவ்க்கு இந்த கண்டிஷன் ஓகேங்களா ஸோ அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் அப்படியே பார்க்கவே ஸோ இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ஒரு செட்டு வந்து ஒரு செட்டு வித் திஸ் பைனரி ஆப்ரேஷன் ஏதோ ஒரு பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா வி கால் தட் ஜி அலாங் வித் திஸ் பைனரி ஆப்ரேஷன் ஜியோட இந்த ஸ்டாரும் சேர்ந்து therefore we call that g along with this binary operation is a group அது வந்து நம்ம குரூப்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கு பேர் தான் குரூப் ஓகே இப்போ ஒரு சில புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி நினைச்சுக்கோங்களேன் அதுல வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் என்னன்னா க்ளோஷர் க்ளோஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஃபார் ஆல் ஏ கமா பி இன் ஜி ஓகே ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன் ஸோ ஏஸ்டார் பி வந்து அதை ஆப்ரேட் பண்ணால் அதுவும் ஏ பின் ரெண்டு எலமெண்ட் ஜியிலேருந்து எடுக்கிறேன் ஏஸ்டார் பியும் ஜியில் தான் இருக்கணும் ஸோ இது இப்போ தான் க்ளோஷர் ப்ராப்பர்டின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம ஆல்ரெடி பைனரி ஆப்ரேஷனே டிஃபைன் பண்ணியிருக்கணும் நம்ம இதில் பைனரி ஆப்ரேஷன் வந்து ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனு ஜியிலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும் அது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணிணா எனக்கு வர ஆன்சர் ஜீலேயே இருக்கும் கரெக்டாக அதுதான் பைனரி ஆப்ரேஷன் அது தான் பைனரி ஆப்ரேஷன் டெஃபினேஷன் பார்க்காதவங்க போன வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருக்கோங்க ஸோ அதுதான் பைனரி ஆப்ரேஷன் அதிலியே இதுதான் சொல்றேன் ரெண்டு எலமெண்ட் ஜீல இருந்து எடுக்கிறேன் அதை ஆப்ரேட் பண்ணா வர்றதும் ஜீல தான் இருக்கணும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவையில்லை கரெக்டா இரு தப்பு கிடையாது இது எழுதுறது தப்பே கிடையாது ஓகே பட் நமக்கு பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணாலும் ஸோ இது நமக்கு நாட் நெசசரி கரெக்டுங்களா ஸோ அதனால தான் கிரீன்ல எழுதிட்டேன் ஸோ இது மூணு ப்ராப்பர்ட்டி இருந்தாலே போதும் ஓகேவா இப்போ இதுல இன்னொன்னு இருக்கு ஓகேங்களா என்னன்னா ஒரு குரூப் வந்து இந்த ஜி இருக்கு அதோட பைனரி ஆப்ரேஷன் கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஓகே ஜி ஒரு நான் எம்பி செட் ஒன்று எடுத்துக்கிறேன் அதுக்கேற்ற ஒரு பைனரி ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த குரூப் வந்து கண்டி பைனரி ஆப்ரேஷன் கண்டிஷன் அதாவது க்ளோஷர் கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஒரு கண்டிஷனை தான் பண்ணுது இது மூணு தான் பண்ணலை இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் பண்ணது இது மூணு தான் பண்ணலைன்னா வி கால் தட் செட் அந்த செட்டை நம்ம என்னென்னு கா கூப்பிடலான்னா குரூப் ஆய்டு குரூப் ஆய்டு ஸோ குரூப் ஆய்டினா என்ன மீனிங்கு ஒரு குரூப் வந்து ஒரு செட் வந்து குரூப்பே கிடையாது ஒரு செட் வந்து பைனரி ஆப்ரேஷன் கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது விச் மீன்ஸ் பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண என்னது க்ளோஷரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது கரெக்டாக ஏபின்னு இருக்குது ஜியில் இருக்குது ஏ சார் ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் குரூப் வாய் செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த செட்டு ஜிக்கு பேர் என்னென்னா சேமி குரூப் ஓகே ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன குரூப் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பண்ணுது செகண்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணுது தேர்டு ப்ராப்பர்ட்டி பண்ணுது அப்படி பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் மோனாய்டு அந்த செட்ட ஜியை நான் என்னென்னு சொல்லலான்னா மோனாய்டு ஸோ ஜி வந்து பைனரி ஆப்ரேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதாவது பைனரி ஆப்ரேஷன் மீன்ஸ் க்ளோஷர் ஓகேவா இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஓகேங்களா இந்த கண்டிஷனை மட்டும் சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் குரூப் ஆய்டு செகண்ட் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஸோ மொத்தம் நாலு மாதிரி இருக்கா ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ செமி குரூப் பாதி பாதினா செமி மூணு ப்ராப்பர்ட்டி சட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பேர் மோனாய்டு நாலாவது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் குரூப் நமக்கே தெரியும் கரெக்டாக நாலு நாலு ப்ராப்பர்ட்டியுமே சேட்டிஃபை பண்ணிச்சுன்னா அது பேர் குரூப் ஸோ இப்போ இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இல்லை ஸோ எழுதுக்கோமே இந்த ஒரு பேஜ் எழுதிடலாம் ஓகே ஒரே நிமிஷம் பறக்கு அது என்னன்னா கமோடேட்டிவிட்டி commutative property commutative propertyனா என்னன்னா ஆர் ابيலியன் اوكي சோ கம்யூட்டடிவ்னு சொல்றோம் ابيலியனா அப்பறமா சொல்றோம் ஓகேங்களா இஃப் a star b is equal to b star a for all a, b in g சோ குரூப்ல இருந்து ரெண்டு எலிமெண்ட் எடுக்கறேன் ab ஆபரேட் பண்ணா வர்ற ஆன்சரும் ba வ ஆபரேட் பண்ணா வர்ற ஆன்சரும் அதாவது a b യും b a യും

தெளிவாக பொறுமையாக எடுத்திருக்கேன் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு டெஃபினேஷன் எடுத்திருக்கேன் டெஃபினேஷன் பார்த்திங்களா ஒரு பேஜ் கரெக்டாக முடிஞ்சிருச்சு கரெக்டாக பேஜ் ஸ்டார்டிங்கில் எங்கே போச்சு இது இருக்கு ஸ்டார்டிங்லாம் ஆரம்பித்தேன் இது வேறு நெக்ஸ்ட் பேப்பரு ஸ்டார்டிங்ல ஆரம்பித்தேன் கரெக்டாக பேஜ் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு டீட்டெயிலாக பக்காவாக இதில் எல்லா இதில் உள்ள எல்லா வேர்ட்ஸுக்கும் மீனிங் தெரியும் மீனிங் தெரியாமல் ஏதாவது ஒரு சின்ன லெட்டராவது இருக்கா சிங்கிள் வேர்டாவது ஏதாவது ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது கரெக்டாக ஸோ எல்லாத்துக்குமே உண்மை தெரியும் பக்காவாக எடுத்திருக்கேன் ஸோ இது புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதான் குரூப்புக்கான டெஃபினேஷன் பக்காவாக புரிஞ்சுதா ஸோ குரூப்போட டெஃபினேஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் குரூப்புக்கான எக்ஸாம்பிள்ஸை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்